ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டான ரொம்ப கிரிப்சியான வீட் ஃப்ளோரில் செஞ்ச ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ஈவினிங் டைம் நம்ம டீ போடுற நேரத்தில் குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸி, பிக்னஸ் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிரிப்சியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து கிரிப்சியாக இருக்கும். இந்த அளவுக்கு வந்து ரொம்ப கிரிப்சியாக இருக்கும், டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து எள், ஓமம், மிளகாய்த்தூள், சீரகப்பொடி, நெய் அண்ட் ஆயிலெல்லாம் சேர்த்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருக்கோம். ஸோ தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல் ஸ்ரீ குக்கிங் சமையல் இசி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா டீ போடுற டைமில் ரொம்ப குயிக்காக செய்கிற ஒரு வீட் ஃப்ளோர் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். இது வந்து ரொம்ப குயிக்காக பிக்னஸ் கூட செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே மாதிரி கிரிப்சியாக இருக்கும். ஸோ தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோதுமை மாவு எடுத்துருக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமாக ஓமம் எடுத்திருக்கேன். ஓமம் வந்து நல்லா கையில் போட்டு நல்லா ஒரு புஷ் கொடுத்து இது மாதிரி கொடுத்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதை சேர்த்துக்கிறேன். அதோட தனி மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன். நல்ல காரத்துக்காகவும் கலருக்காகவும் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அதோட 1 டீஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக எள், ஒயிட் எள் எடுத்திருக்கேன், பிளாக்கும் எடுத்துக்கலாம். நான் எள் வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதோட கொஞ்சமாக வந்து நம்ம சூடு பண்ணாத ஆயிலே சேர்த்துக்கோங்க. அடுத்து இதோட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையோட டேஸ்ட்டாக இருக்கும், நெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக நம்ம சப்பாத்தி மாவு பிசையோம்ல அந்தளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். அவ்வளோதான், நல்லா இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி மாவு பழத்துக்கு நம்ம கொண்டு வந்தோம். அவ்வளோதான், இந்த அளவுக்கு பிசைஞ்சால் போதும். இது வந்து அப்படியே ஒரு 10-15 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். நம்ம சப்பாத்தி விரிக்கிற கட்டமல கொஞ்சமாக மாவு தூக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை வந்து கொஞ்சமாக உருண்டையை எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. பாருங்கள், பார்க்கறதுக்கு நல்லா இருக்குல்ல. இந்த மாதிரி நல்லா எடுத்து உருண்டையாக பிடிச்சிக்கிட்டு நம்ம விரிச்சு ஆரம்பிச்சிடலாம். நல்லா வந்து ஒரு மெலிசை விரிச்சா தான் நம்மளுக்கு நல்லா கிரிப்சியாகவும் மொறுமொறுன்னு இருக்கும். ஸோ அதனால வந்து ரொம்ப மெலிசை விரிச்சுக்கோங்க. நல்லா விரிச்ச அப்புறம் இது மாதிரி ரொம்ப சின்னதாக இருக்கிற கிளாசஸ் இல்லை கேப், டிஃபன் பாக்ஸ் மூடி அது மாதிரி யூஸ் பண்ணி நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அழுத்துனா அது ரவுண்ட் ரவுண்டாக வந்துடும். இது மாதிரி இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ நம்ம இப்படியும் எடுத்துக்கலாம், அதையும் எடுத்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். இந்த மாதிரி எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து அது வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் எடுத்து மறுபடியும் நம்ம இந்த மாவை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் இது மாதிரி கட் பண்ணோடனே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்போக்ஸ் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக ஒரு ஓட்டை மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த உபி வரும் இல்லைங்களா, அதெல்லாம் வராத இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. இது மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம இதே மாதிரி ஓட்டை போட்டு விட்டோன்னா நம்ம எண்ணெயில் போட்டோடனே அந்த உபி வரும் இல்லையா, அது மாதிரி வராத கொஞ்சம் தட்டையாக கிரிப்சியாக வரும். ஸோ அது மாதிரி இது மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க. இது மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சோடனே நம்ம அந்த ஓட்டை போட்டு வச்சோம் இல்லைங்களா, இது மாதிரி இதை அப்படியே பொறிச்சு எடுத்துடலாம். இது மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க.
Friends, ரொம்ப டேஸ்டா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி குயிக்கா செஞ்சு முடிச்சலாம் இத ஸ்டோரேஜ் பண்ணியும் வைக்கலாம் நம்ம காரெல்லாம் சேக்கறதனால கெட்டு போகாத எந்த ஐட்டம்ஸும் இதல சேக்கறதனால இது வந்து ஸ்டோரேஜ் பண்ணியும் நம்ம சாப்பிடலாம் ரொம்ப கிரிஸ்பியா இருக்கும் சோ தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு இந்த டிஷ் நீங்க ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணா கண்டிப்பா பிடிக்கும்னு நம்பறேன் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க thank you